வணக்கம். இன்றைய வேளாண் செய்திகள். ஆட்டோ வாங்க மானியம் அறிவிப்பு. தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை ரூபாய் 1000 ரூபாய் 3000 உயர்வு. மின் கட்டணம் செலுத்த ஆதார் கட்டாயம். தொழில் முனைவோர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி. பறவைகள் கணக்கெடுப்புக்கு ஆர்வமுள்ளவர்கள் பங்கேற்கலாம். ஆர்பிஐ உடனான ஆலோசனைக்கு பிறகு பழக்கடைக்கு சென்ற ஆனந்த் மகிந்திரா. உருளைக்கிழங்கு வெங்காயம் விலை குறைவு. கால்நடைகளின் பாதுகாப்பு குறித்து கருத்து பகிர்ந்த மாணவியின் சிந்தனைக்கு பாராட்டு. வேளாண் அமைச்சகத்தின் கூடுதல் செயலாளர் உள்ளிட்ட தலைமைக்குழு நைஜீரியா வருகை. இன்றைய வானிலை தகவல்கள். இன்று செய்திகள் வாசிப்பது பூங்குழலி ராமலிங்கம். விரிவான செய்திகள். ஆட்டோ வாங்க மானியம் அறிவிப்பு. தமிழக தொழிலாளர் நல வாரியத்தின் பதிவு பெற்ற 500 பெண் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சொந்தமான ஆட்டோ வாங்குவதற்கு ரூபாய் 1,00,000 மானியம் வழங்கும் திட்டத்திற்கு தமிழக அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. சென்னை தேனாம்பேட்டையில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சிவி கணேசன் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் தமிழக தொழிலாளர் நல வாரியத்தில் பதிவு பெற்ற 500 பெண் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சொந்தமாக ஆட்டோ வாங்க ரூபாய் 1,00,000 மானியம் வழங்கும் திட்டத்திற்கு ஆலோசனைக் குழு ஒப்புதல் அளித்துள்ளது. தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை ரூபாய் 1000 உயர்வு. தமிழ்நாடு அமைப்பு சாரா ஓட்டுநர்கள் மற்றும் தானியங்கி மோட்டார் வாகனங்கள் பழுதுபார்க்கும் தொழிலாளர்கள் நல வாரியத்தில் பதிவு பெற்ற தொழிலாளர்களின் ITI மற்றும் பாலிடெக்னிக் கல்வி பயிலும் குழந்தைகளுக்கு கல்வி நலத்திட்ட உதவித்தொகையானது ரூபாய் 1000 உயர்த்தி வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. சென்னை தேனாம்பேட்டையில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டு திறன் அமைச்சர் சிவி கணேசன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்கட்டணம் செலுத்த ஆதார் கட்டாயம். மின் அட்டையுடன் ஆதாரை இணைக்க இன்னும் 5 உள்ளன. வருகின்ற பிப்ரவரி முதல் ஆதார் இணைத்தால் மட்டுமே மின்கட்டணம் செலுத்த இயலும் என கூறப்பட்டுள்ளது. தமிழக மின்வாரியம் 2.67 கோடி நுகர்வோரின் மின் இணைப்பு எண்ணுடன் அவர்களின் ஆதார் எண் இணைக்கும் பணியினை கடந்த நவம்பர் 15 துவக்கியது. இது டிசம்பர் 31 வரை இருந்தது. இந்த நிலையில் இது இன்னும் 4 முடிய இருக்கிறது. எனவே இதுவரை ஆதாரை இணைக்காமல் இருப்போர் விரைவில் இணைக்க வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தொழில் முனைவோர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி. சிறுதானியத்தில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் குறித்தான தொழில் முனைவோர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகம் சென்டெக்ட் வேளாண் அறிவியல் மையத்தில் நடைபெற்றது. இதில் சிறுதானிய பிஸ்கட்ஸ், சத்துமாவு, கேக், லட்டு, உடனடி கலவை, ஐஸ்கிரீம் மற்றும் கார வகைகள் தயாரிப்பு தொழில்நுட்பங்கள் குறித்த பயிற்சிகள் நடைபெற்றன. இதில் சுமார் 25 பேர் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றனர். பறவைகள் கணக்கெடுப்புக்கு ஆர்வமுள்ளவர்கள் பங்கேற்கலாம். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை முடிந்த பின்பு ஒவ்வொரு ஆண்டும் பறவைகள் கணக்கெடுக்கும் பணி நடைபெறும். அந்த வகையில் திருவாரூர் மாவட்டத்தில் பறவைகள் கணக்கெடுக்கும் பணி இன்றும் நாளையும் நடைபெற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீர் பறவைகளின் கணக்கெடுப்பானது ஜனவரி 28 மற்றும் 29 நடைபெற இருக்கிறது. அதேபோல நிலப்பறவைகளின் கணக்கெடுப்பானது மார்ச் 4-5 நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில் திருவாரூர் மாவட்டத்தில் பறவைகள் கணக்கெடுக்கும் பணி இன்று மற்றும் நாளை நடைபெற இருக்கும் நிலையில் அதில் ஆர்வமுள்ளவர்கள் பங்கேற்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆர்வமுள்ளவர்கள் 9444-22-3174 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆர்பிஐ உடனான ஆலோசனைக்கு பிறகு பழக்கடைக்கு சென்ற ஆனந்த் மகிந்திரா. ரிசர்வ் வங்கியுடனான ஆலோசனைக்கு பிறகு இணையவழி பண பரிவர்த்தனை குறித்து அறிந்து கொண்டதாக மகிந்திரா மற்றும் மகிந்திரா நிறுவனர் ஆனந்த் மகிந்திரா தெரிவித்துள்ளார். ரிசர்வ் வங்கியுடனான ஆலோசனைக்கு பிறகு சாலையோரம் இருந்த பழக்கடைக்கு சென்று இணையவழி பண பரிவர்த்தனை செய்து பழங்களை வழங்கினார். இது தொடர்பான வீடியோவையும் அவர் சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ளார். உருளைக்கிழங்கு வெங்காயம் விலை குறைவு. கொழும்பு புறக்கோட்டை மொத்த சந்தையில் இறக்குமதி செய்யப்படும் வெங்காயம் மற்றும் உருளைக்கிழங்குகளின் மொத்த விலை குறைந்திருக்கிறது. இறக்குமதி செய்யப்படும் 1 கிலோ வெங்காயத்தின் புதிய மொத்த விலை 130 ரூபாய் என்று அத்தியாவசிய பொருட்கள் இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்து இருக்கிறது.
அதே போல இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு கிலோ உருளைக்கிழங்கின் புதிய மொத்த விலை 100 ரூபாய் ஆகும். இறக்குமதி செய்யப்படும் வெங்காயத்தின் விலை கிலோ ஒன்றுக்கு 50 ரூபாயாகவும் இறக்குமதி செய்யப்படும் உருளைக்கிழங்கு கிலோ ஒன்றின் விலை 80 முதல் 100 ரூபாயாகவும் வீழ்ச்சியடைந்துள்ளதாக அத்தியாவசிய பொருட்கள் இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. கால்நடைகளின் பாதுகாப்பு குறித்து கருத்து பகிர்ந்த மாணவியின் சிந்தனைக்கு பாராட்டு. வியாழக்கிழமை நடைபெற்ற குடியரசு தின விழாவில் துறையூர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு மாணவியின் NS லாயஸ்டிக்கு சமூக நலனுக்காக செய்த செயலை பாராட்டி அங்கீகரிக்கும் விதமாக திருச்சி மாவட்ட ஆட்சியர் எம் பிரதீப் குமார் பாராட்டு சான்றிதழை வழங்கினார். இவர் கடந்த ஆகஸ்ட் மாதம் துறையூர் எம்எல்ஏ எஸ் ஸ்டாலின் குமாரிடம் இரவு நேரங்களில் நெடுஞ்சாலைகள் மற்றும் சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகளின் காதுகளில் எதிர்கொலிக்கும் குறிச்சொற்களை பொறுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை மனு அளித்தார். அவரது மனு வருவாய்த்துறைக்கு அனுப்பப்பட்டு அங்கிருந்து கால்நடை பராமரிப்புத்துறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அவ்வாறு பரிந்துரை செல்லுபடியாகும் என ஏற்றுக்கொண்ட கால்நடை பராமரிப்புத்துறை இணை இயக்குநர் டாக்டர் சுகுமார் மாணவியின் சமூக சைந்தனையை பாராட்ட மாவட்ட ஆட்சியருக்கு பரிந்துரை செய்த நிலையில் மாணவி லயாஸ்டிக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேளாண் அமைச்சகத்தின் கூடுதல் செயலாளர் உள்ளிட்ட தலைமை குழு நைஜீரியா வருகை. வேளாண் அமைச்சகத்தின் கூடுதல் செயலாளர் அபிலக்ஸ் லிக்கி தலைமையிலான உயர்மட்ட இந்திய குழு நேற்று நைஜீரியாவின் தலைநகரான அபுஜா சென்றது. ஒத்துழைப்பு மற்றும் சிறுதானியங்களுக்கான ஆதரவை அடுத்த உயர்நிலைக்கு கொண்டு செல்வதற்காக மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகத்தின் கூடுதல் செயலாளர் திரு அபிலக்ஸ் லிக்கி தலைமையிலான உயர்மட்ட இந்திய குழு நேற்று நைஜீரியாவின் தலைநகரான அபுஜா சென்றடைந்துள்ளது. இன்றைய வானிலை தகவல்கள். தென்கிழக்கு வங்கக்கடலில் இம்மாதம் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு இருப்பதாக சென்னை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களில் ஓரிரிடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பூமத்திய ரேகையை ஒட்டிய இந்திய பெருங்கடலின் கிழக்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் உருவாக வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. விவசாயம் சார்ந்த தகவல்கள், மானியங்கள் குறித்த அறிவிப்புகள் ஆகியவற்றை அறிய எங்கள் கிருஷி ஜாகரன் தமிழ் சேனலை காணுங்கள். நன்றி.